சுகுமார் டைரக்ஷன்ல ஆக்டர் அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தோட செகண்ட் பார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீடுல நடிக்க டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வேர் இஸ் த புஷ்பா அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு ட்ரெய்லர் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டரையும் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்ல ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த அப்டேட் அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. புஷ்பா படத்தோட செகண்ட் பார்ட்டை அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை 200 to 250 crore பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல 370 crore கலெக்ஷன் பண்ணிருந்தது. ஆனா புஷ்பா படத்தோட செகண்ட் பார்ட்டே பாத்தீங்கன்னா 500 crore பட்ஜெட்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புஷ்பா படத்தை அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணும் போதே தமிழ்ல ஒரு படம் கூடையும் ஹிந்தியில ஒரு படம் கூடையும் கிளாஷோட தான் ரிலீஸ் ஆக போகுது. சங்கர் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்ச இந்தியன் 2 படத்தை அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ தமிழ்ல பொறுத்த வரைக்கும் புஷ்பா படமும் இந்தியன் 2 படமும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் சூர்யா நடிச்ச சிங்கம் 1 சிங்கம் 2 இந்த 2 படங்களையுமே ஆக்டர் அஜய் தேவகன் ஹிந்தியில ரீமேக் பண்ணி நடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ 3வதா சிங்கம் அகைன் அப்படிங்கிற படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ ஹிந்திய பொறுத்த வரைக்கும் புஷ்பா 2 சிங்கம் அகைன் இந்த 2 படங்களையுமே கிளாஷ் விட போறாங்க. இந்த கிளாஷ்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.